வணக்கம். இன்றைக்கி நான் வந்து வர கொத்தமல்லி வறுத்து அரைச்சி சட்னி செஞ்சுருக்கிறேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக நல்லா இட்லி செஞ்சு, நல்ல மெத்துன இட்லி செஞ்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லிக்கு இந்த சட்னி ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நான் ஏற்கனவே 7 நாள் 14 வகை சட்னி போட்டிருக்கேன். அதில் ஒரு ஒயிட் சட்னி, 7 சட்னி போட்டிருப்பேன். அதில் ஒரு ஒயிட் சட்னி அரைச்சி இதையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்சு போல் இட்லி பாருங்கள். சாப்பிட்டான இட்லியை தொட்டு, இட்லி பிச்சு இப்படி நல்லா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூடாக இட்லி செஞ்சு இப்படி சாப்பிடணும். வாங்க, இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு ஆயில் ஊற்றி நம்ம மல்லியை லேசாக வறுத்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 2 காஷ்மீரி மிளகாய், 3 காஞ்ச மிளகாய். காஷ்மீரி இல்லைன்னா இந்த 2 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கால் ஸ்பூன் ஜீரகம். சிம்மிலேயே இதை வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடையில் இந்த கொஞ்சம் ஆயில் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருகாப்பிலை. சிம்மில் வச்சே வதக்குங்க வெங்காயத்தை, அப்போ தான் வெங்காயம் நல்லா உள்ளையெல்லாம் வதங்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா, அது சிம்மிலேயே வச்சு இப்படி வதக்குனிங்கன்னாவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் போதும், நல்லா வதங்கிடும். இப்போ இதை எடுத்துடலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தக்காளியை வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பார்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுவே சட்னிக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். நீங்கள் அரைக்கும்போது ஏற்கனவே கொத்தமல்லி காஞ்ச மிளகாலாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டில் தக்காளியும் போட்டு அரைச்சிருங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இதையும் சிம்மில் வச்சே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் டைம் தான் ஆகுமே தவிர ஆனால் நல்லா வதங்கிடும். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சம் புளி போடலை. நீங்கள் புளி வேணால் கூட கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. இந்த பக்கத்தில் அரைச்சிங்கன்னா தான் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். உங்களுக்கு தாளிக்கணும்னா தாளிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வேணும்னா தாளிச்சிக்கோங்க, இல்லைனா இப்படியே நீங்கள் பரிமாறலாம். இப்போ அதே ஃபேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இதில் 1 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய்பொடி. நல்லாயிருக்கும் சட்னிக்கு பெருங்காய்பொடி போடுங்க, வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் கொட்டிடலாம். இப்போ தாளித்து கொட்டியாச்சு, இப்போ சட்னி ரெடி. இது இட்லி தோசை, கோதுமை தோசைக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.